உலகத் தமிழரை ஒன்றிணைக்கும் இந்த நிகழ்ச்சியானது நாங்கள் பல்வேறுபட்ட களங்களில் மக்களை இணைத்து அவர்களை இந்த ஒரு களத்தினூடாக அவர்கள் மனதில் இருக்கும் விடயங்களை போய்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் கலைஞர் ஒருவரை சந்திக்கப் போகின்றோம். அவர் ஒரு நரம்பு வாத்திய கலைஞராக இருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் இருக்கும் துளசிதாஸ் சுப்பிரமணியம் என்றவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற நிகழ்ச்சிக்கு வணக்கம். வணக்கம். எமது நேர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை தருங்க. நாங்கள் அதன் சாதாரண இந்த உரையாடல் என்பது வந்து நாங்கள் எந்த கேள்வியும் எழுதி வைக்காமலுக்கு உங்களிடம் இருந்தே சில விடயங்களை பெற்று அதனூடாக கேள்விகளை எழுப்பி இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் இலைமறை பாய்களாக இருக்கும் எமது கலைஞர்களை வந்து வெளிக்கொண்டு வருவது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு வடிவாக தெரியும், எமது பண்பாடுடைய கலை வடிவங்கள் அனைத்தையுமே தென்னிந்திய தொடர்புடைய விடயங்கள் வந்து எங்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இனிவரும் காலங்களிலாவது விழித்துக் கொண்டு எமது கலைஞர்களை எமது மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதன் ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை முதல்ல. எல்லோருக்கும் வணக்கம். நான் பிறந்து வளர்ந்தது யாழ்ப்பாணம் குன்னியில். சிறுவயதிலிருந்து இசை மீது ஆர்வமாக இருந்தது. கோயில் திருவிழாக்கள்ல இசை நிகழ்ச்சிகள் பார்த்த நாள் முதல் எனக்கும் அப்படி ஒரு வாத்தியம் பழகம் வேணும், நானும் அப்படி ஒரு மேடையில வாசிக்கணும் என்ற ஆசை இருந்தது. எனக்கு அந்த நாள்ல இருந்தே முன்னோடியா இருந்தவர் யாழ் சீலன். அவர் பல மேடைகளில் பல வாத்தியங்களுடன் வருவார். அவரை பார்த்ததும் எனக்கும் அப்படி ஒரு ஆசை ஒன்று வந்தது. யாழ்ப்பாணத்திலே இருந்த சமயத்தில் எனக்கு அப்படியா ஒரு பழகக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையவில்லை. 16 வயதில் நான் கொழும்புக்கு சென்ற பின்பு அங்கிருந்து வத்தளை நகரில் ஒரு சிங்கள ஆசிரியரிடம், அவர் இலங்கை விமானப்படையின் பேண்ட் வாத்திய இசைக்குழுவின் தலைவராக இருந்தார், அவரிடம் கிட்டாரை பழக தொடங்கினேன். தொடங்கி ஒரு 2 வருடம் பழகிய பின்பு நாட்டின் நிலைமை 83 கலவரம் வந்த பின்பு யாழ்ப்பாணம் திரும்பவும் வந்து கண்ணன் கோஷ்டி என்று அந்நாளில் அழைக்கப்பட்ட இசைவாணர் கண்ணரிடம் ஒரு 8 மாதங்கள் மீண்டும் கிட்டாரை பழகிவிட்டு 1984 ஆண்டு ஜெர்மனி வந்து சேர்ந்தேன். பிளம்பிந்த நாடுகளிலும் பல இசை குழுக்கள் இருக்கின்றன, அந்த இசை குழுக்களுடன் சேர்ந்து பயணித்திருக்கின்றன. ஆம், நான் இங்கு 87 ஆண்டிலிருந்து அப்போது ஒரு இசைக்குழுவுடன், அவர் பேரொன்றும் இல்லாமல் ஒரு இசைக்குழு ஒன்று இருந்தது. அந்த இசைக்குழுவில் முதல் முறையாக ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்காக வாசித்தேன். அவர்கள் கேரளா நாட்டைச் சேர்ந்தவர்கள், இந்தியர்கள். அதன் பின்பு தனித்தனியாக நம்மவர்களின் இசைக்குழுக்கள் ஆரம்பித்தன. அதில் சூப்பர் மிக்ஸ், சூப்பர் நைட், ஹாப்பி டோன், சூப்பர் பிரின்ஸ், கவிக்குயில், ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் மன்றம் போன்ற இசைக்குழுக்களில் ரிதம் கிட்டார் வாசித்து வந்தேன். கருவிக்கு வந்து பெரிய வேலை மாதிரி இருக்கு. அப்படியா? அப்படியும் இல்லை, இருக்கு. ஆனா நம்மவர்கள் அதை பாவிப்பது வந்து குறைவு என்றால், தற்பொழுது கரோக்க இசை வந்த பின்பாடு எல்லோரும் கரோக்கே போட்டு எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இசைக்குழுக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. இசை வாத்தியங்களை பயிர்வதை விட சங்கீதம் கற்று பாட்டை மட்டும் பாடுகின்றார் சொல்லி. சங்கீதம் கற்றார்களோ கற்கவில்லையோ அது தெரியாது, ஆனால் பாடுகிறார்கள், கேட்பவர்களும் கைதட்டி ரசிக்கின்றார்கள். என்னன்னு சொன்னால், இப்ப இந்த இசை நாங்கள் இந்த நிகழ்வுக்கு போனாலுமே சரி, வாத்திய கருவின்றதே இருக்காது இந்த இடத்துலயும். ஒரு அந்த ஒலிவாங்கியும் ஒருவரும் இருந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள், அனைவருமே ரசித்துக் கொண்டு இருப்பார்கள். ஆனா இது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்று நான் கருதுகின்றேன். அது உங்கள் பார்வையில் எப்படி இருக்கின்றது? எனக்கும் அப்படித்தான் இருக்கின்றது. நானும் ஆரம்பத்தில் இருந்து, ஆனால் தற்பொழுது நானும் அந்த கரோக்கியை போட்டுத்தான், ஏனென்றால் ஒன்றும் இல்லாத கட்டத்தில் நான் வீட்டில் இருந்து
ஒவ்வொரு நாளும் எனக்கு நேரம் கிடைக்கின்ற நேரத்தில் எப்படியாவது ரெண்டு மணி நேரம் வாசித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் எனக்கு பக்கவாத்தியம் போட்டு பக்கவாத்தியத்துடன் இணைந்து வாசிக்க வேணும் என்ற ஆசை. ஆனால் அதுக்கு இப்போ அப்படியான சூழ்நிலை இல்லாதபடியால் நானும் கரோக்கே போட்டு தான் என்னுடைய யூடியூப்ல சரி ஃபேஸ்புக்கில் சரி என்னுடைய வீடியோக்களை விட்டு கொண்டிருக்கின்றேன். இப்போ இந்த மாதிரி நேர்களுக்காக ஒரு பாடலை செய்யுங்கள். இசைப்பள்ளி நடத்தி வருகிறீர்களா? ஏனென்றால் நீங்கள் இரண்டு ஆண்டுகள் உள்ளத்தையும் மற்றது மாமேதை கண்ணனிடமும் நீங்கள் வந்து இசை பயந்திருக்கின்றீர்கள். ஆகவே வந்து நீங்கள் இசைப்பள்ளியை தான் நடத்தி வருகிறீர்களா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. அதற்கான காரணம் காரணம் அப்படியான சூழ்நிலை எனக்கு அமையவில்லை. நேரம் இல்லை என்றால் சிலர் கேட்டிருந்தார்கள், ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையவில்லை. என்றால் அதை நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது சரியான முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. என்றால் சிலர் வந்து அறவுரையாக கற்றுவிட்டு அடுத்தவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், ஆனால் நான் கற்றுக்கொண்டதை இன்னும் சரியாக முடிக்கவில்லை. அந்த இடத்தில் நான் இதற்காக இன்னும் ஒருவருக்கு அறவுரையாக கற்று, ஆனால் நான் முயற்சி பண்ணியிருந்தால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஒரு நம்மவர்கள் ஆசைப்படுவது ஒரு பாடலை வாசிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆசைப்படுவார்கள் தவிர, அந்த வாத்தியத்தை முற்று முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். என்னன்னு சொன்னா உங்களை போன்றவர்கள் வெளியில் வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் கூடத்தான் அந்த கற்பவர்களுக்கு வந்து ஒரு ஊன்றுதல் வந்து அவர்கள் மென்மேலும் கற்கக்கூடும். ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எங்கேயாவது ஒரு சரியான ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் அதற்குரிய நுட்பங்களை சொல்லித்தருகின்றேன் என்று. இப்ப இந்த நரம்பு கருவிகள் வாத்தியங்கள் வந்து கலைஞர்கள் குறைவாங்க ஐரோப்பாவில், ஐரோப்பாவில் குறை என்று சொல்ல போனால் கூடுதலாக கீபோர்ட் பாத்தியத்திலேயே அக்கறையாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அதை மீட்டுவது இலகுவாக இருக்கும். கிட்டார் வந்து நீங்கள் கை மாத்தி விரல்களை மாத்தி வாசிக்க பழகுவதற்கே சரியான பயிற்சி எடுத்தாலும் குறைந்தது 6 மாதங்கள் என்றாலும் ஆகும். அந்த பொழுதுலயே சில பேர் வேண்டாம் என்று விட்டுடுவார்கள். இசை என்னும் பொழுது உங்களுக்கு வாத்தியங்கள் வாசிக்க தெரிந்த உங்களால் பாடவும் முடியும் அப்படியா? விருப்பமான நான் முயற்சிப்பதில்லை. சில சில சுதி சுத்தமா வேறும் அப்படித்தான். அது ஒன்று முக்கியமே. என்றால் அதைத்தான் நான் கவனிப்பது. யாராவது பாடினாலும் அவர்கள் கரோக்கே இசையை போட்டு அந்த இசையுடன் பாடுகின்றங்களை தவிர அந்த இசைக்குரிய சுருதியுடன் சேர்ந்து அவர்கள் குரல் பெறுவதில்லை. புலம்பெயர்ந்த தேசத்தில் இசைக்கலைஞர்கள் அவர்கள் நலித்து காணப்படுகின்றார்கள் என்பதை எனது கருத்து. அது நலித்து காணப்படுகின்றார்கள் என்று கூடுதலாக தாஜந்தையரின் விருப்பத்துக்கும் மற்றவர்கள் பழகுகின்றார்கள் என்பதற்குமாக கட்டாயத்தின் பேரில் பழகுகின்றார்களே தவிர அவர்கள் இப்ப எனக்கு இன்னால் தான் அந்த ஆசை வந்தது. நானே முயற்சி பண்ணினேன். முயற்சிக்கு முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, பயிற்சி இருக்க வேண்டும்.
அந்த பயிற்சியுடன் நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் எங்களுக்குள் இருப்பதை. அதே போல் இப்ப சிறுவர்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், புலம்பெயர் நாடுகளில் மிருதங்கம் வயலின் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூடம் போய் கற்றுக்கொள்வதும் அல்லது மேடையில் அரங்கேற்றுவதோடு முடித்து விடுகின்றது. அதன் பின்பு அவர்களாக அதை முயற்சித்து வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு வருகின்றது இல்லை. பிள்ளைகளிடம் துணிக்கப்படுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. ஓ, கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கு. என்னடா எங்கட பிள்ளை வந்து பரதநாட்டியம் ஆட வேணும், சங்கீதமும் படிக்க வேணும், கால்பந்தம் விளையாட வேணும் என்று ஒரு திணிப்பு தான் நம்ம பெற்றோர்களால் நடந்து கொண்டிருக்கின்றனர். ஓ, என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப பிள்ளைகள் வந்து அதை ஆசைப்பட்டு பழகிற பிள்ளைகள் வந்து இன்னைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கு. எல்லாரும் இல்ல, சில பிள்ளைகள் வந்து அப்படி அந்த நிலைக்கு வந்திருக்கு. ஏனண்டா அந்த பிள்ளைகளுக்கு தச்சலா அந்த நோக்கம் இல்லாத பிள்ளைகளுக்கு வழியை காட்டின உடனே அதையும் அதை பின்பற்றி கொண்டு வந்த பிள்ளைகளும் எத்தனை பேர் இருக்கிறான். ஆனா இருப்பினும் வந்து விழுக்காட்டு அடிப்படையில வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து குறைவு இந்த இசைத்துறையில் இருப்பது. ஆம், ஏனென்றால் அவர்களுடைய சூழ்நிலையும் அப்படியா என்றால், இப்போ நான் இருக்கும் இடத்தில் கூட அப்படி ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை நீங்கள் இருக்கும் இடத்தில். ஓ, என்னோட இந்த நீங்கள் வந்து உங்களோட இந்த கிட்டார், அதாவது இந்த தோலில நரம்பு கருவியை வாசிப்பதுன்னு சொன்னாலும் அக்கம் பக்கம் வீடுகளுக்கும் இடைஞ்சலா இருக்கும், எப்படி இருக்கும் இந்த நிலைமை உங்களுக்கு இங்க? ஓ, அது ஏற்கனவே நான் தனி வீட்டில் இருந்த பொழுது எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ நான் வீடு வாங்கி இருப்பதால் நான் அண்டர் கிரவுண்டில் எனக்கென்று இந்த அறையை அமர்த்தி கொண்டேன். அதனால் எனக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. இந்த கிட்டார் என்பது வந்து போர்த்துகேஸ் சொல், தமிழில் நரம்பு வாத்தியம் என்று தான் சொல்வார்கள். அப்படியா? ஓ, நரம்பு வாத்தியம் என்றுதான். கிட்டாரை மட்டுமில்லை, அநேகமான வீணை போன்றவற்றையெல்லாம் நரம்பு வாத்தியம் என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்ப தற்பொழுது நீங்கள் ஏதாவது இசைக்குழுவில் சேர்ந்து பயணித்து வருகின்றீர்களா? தற்பொழுது இசைக்குழு என்பதே இங்கு இல்லை. சுமார் 2 வருடங்களுக்கு முன்பாக, கொரோனாக்கு முன்பு ஒரு 5 வருட காலமாக ஜெர்மனி பாசன்பர்க் என்ற இடத்தில் ஒரு தேவாலயம் ஒன்றில் கிறிஸ்தவ பாடல்கள் பாடுவார்கள். வருடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும், அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் போய் வாசித்து கொண்டு வந்தோம். இப்போ கொரோனாவின் பின்பு அதுவும் இல்லை. இல்லை, ஏன் எங்களோட இசை கலைஞர்களை நாம் ஒன்றிணைத்து இசை கச்சேரிகளை நடத்தக்கூடாது? பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், பணம் முக்கியம் தேவைப்படும். இல்லை, தென்னிந்திய இசைக்கலைஞர்களை இங்கு அழைத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு ஆயிரக்கணக்கிலே அவர்களுக்கான உள்நுழைவு சீட்டுகளும் விற்கப்படுகின்றது சில நாடுகளில். இப்ப ஜெர்மனியில் நடக்க ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு கூட இப்பவே வந்து சீட்டுகள் வந்து விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தென்னிந்திய கலைஞர்களுக்கு கொடுக்கும் ஒரு உரிமை ஏன் ஈழத்து கலைஞர்களுக்கு கொடுப்பதில்லை? அவர் அது எப்படி என்று சொல்ல முடியவில்லை. என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய நாட்டிலிருந்து வளர்ச்சி அடைந்தபடியால் தான், அந்த நாட்டில் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தபடியால் தான் அவர்கள் இங்கு கூட நாங்கள் நம்மவர்கள் அவர்களை அழைக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றார். அதேபோல் இங்குள்ள நம்மவர்கள் தான் இங்குள்ள நம்மவர்களை வளர்த்து விட்டால்தான் அப்படி ஒரு நிலைக்கு வரலாம். தமிழ் மன்றங்கள், திருமண வைபவங்கள், இல்லாட்டி பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் கூட இசை நிகழ்ச்சிகளை நடத்தினோம். ஆனால் இப்போ அவர்கள் கூட கரோக்கே இசையைத்தான் கூடுதலாக பாவிக்கின்றார்கள். என்று சொன்னால், இசைக்குழுக்கள் என்பது இல்லாமல் போய்விட்டது. கிட்டத்தட்ட 20 வருட கால இடைவெளியாகிவிட்டது. எமது பண்பாடுடைய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்கள் உடனடியாகவே மற்றதுக்கு மாறிக்கொள்ளுவோம். என்னன்னு சொன்னா, இப்ப நெதர்லாந்து, நாங்கள் இப்ப நெதர்லாந்து நாட்டை எடுத்துக்கொண்டால் இங்கத்தே திருமண வைபவங்கள் வந்து இப்பொழுதும் நாங்கள் ஒரு 50 வருடத்துக்கு முன்ன நடந்த திருமண வைபவத்தையும் இப்பவும் எடுத்து பார்த்தால் மாற்றம் எதுவும் இல்லை.
ஆனா உம்மவர்கள் திருமண வயவங்களிலும் வந்து நிகழ்வுகள் வந்து மாறிக்கொண்டே போது அதே போன்றுதான் இந்த இசை துறையும் வந்து மாறிக்கொண்டு போகின்றன. ஆம், அப்படித்தான் மாறிக்கொண்டே போகின்றது. மற்றது என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்ப ஜெர்மனியில் இருக்கின்றீர்கள், இப்ப நெதர்லாந்துல வந்து இசை தொடர்புடைய பயிற்சி ஏதாவது கேட்டால் வந்து பயிற்சி அளிப்பீர்களா? தூரம் எனக்கு இங்கிருந்து என்னுடைய இடத்திலிருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள் செல்லக்கூடிய இடம் என்று சொல்லிட்டுனால் செய்யக்கூடிய வசதி இருக்கு. கிட்டடி உங்களுக்கு கிட்டடியா இருக்கும் நிச்சயமா. ஆமாம். என்னென்றால் இப்ப உங்களுடன் இந்த இசை கருவிகள் அற்றுப்போகாமல் வந்து இனிவரும் சமூகத்திற்கும் அதை நாங்கள் இப்ப என்னன்னு சொன்னா, இது தமிழரின் பாரம்பரிய இசைக்கருவிகள் சொல்ல முடியாது, ஆனா இருப்பினும் வந்து இது வந்து ஒன்றிணைந்து விட்டது உங்களுடன், அப்படித்தான். ஆமாம், இசையுடன் ஒன்றிணைந்துதான் போய்கொண்டிருக்கின்றது. என்னன்னு சொன்னால், காலத்துக்கு காலம் வந்து இந்த இசையில் வந்து மாற்றங்கள் வந்திருக்கின்றது. என்னன்னு சொன்னால், வட இந்தியாவை படையெடுத்து கொண்டிருந்த தமிழர்களை வந்து இளையராஜா என்ற ஒரு மாமேதை வந்து தடுத்து நிறுத்தி பல இசைகளில் மாற்றங்களை செய்து, எழு ஸ்வரங்களுக்குள் தான் மாற்றங்களை செய்து பல இசைகளை தந்தார். அதுபோன்று நாங்கள் பின்னோக்கி பார்த்தோமே இருந்தால் வந்து தாயகத்தில் வந்து ஈழத்தை பொறுத்தவரையிலும் வந்து ஏஜி மனோகரன் போன்ற பொப்பிசை பாடல்களை எமக்காக வழங்கி நாங்கள் அந்த தென்னிந்திய திரையுலகத்திற்கு நுழையாமல் வந்து எமக்கொண்ட ஒரு பாரம்பரியத்தை அமைத்து தந்தார்கள். இனிவரும் காலங்களில் அப்படியான சாத்தியக்குள் இருக்க நினைக்கிறீர்கள்? இசைய ரசிப்பவர்களின் ரசனை வந்து மாறுபட்டு விட்டது. இப்போ இளையராஜாவுக்கு முந்திய காலத்தில் உள்ளவர்களின் பாடல் இன்றும் ரசிக்கக்கூடிய மாதிரியும் பாடக்கூடிய மாதிரியும் கேட்கக்கூடிய மாதிரியும் மனதில் நிற்கின்றது. ஆனால் அதற்கு பின்பு வந்தவர்களின் இசை வந்து இன்று கேட்பதும் நாளை மறப்பதுமாகத்தான் இருக்கின்றது. மற்றது தாயக பாடல்களை கூட உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், தென்னிந்திய பாடல்களை கேட்பதை விட தாயக பாடல்களை கேட்பதற்காக ஒரு சிறந்த பாடல்களை இசை பெரிதாக கற்றுக்கொள்ளாதவர்களை கூட பாட வைத்து தாயக பாடல்கள் பலவற்றை பாடி இப்பொழுது உலகம் எங்கும் வந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமை திரும்ப வருமா? தாயக கலைஞர்களை ஊக்குவிப்பதன் நோக்கமா? அதற்கு இப்ப எங்களை உங்களை போன்ற சமுதாயம் இருக்கும் வரை அந்த நிகழ்வு நிகழலாம். ஆனா எமக்கு அடுத்த சமுதாயம் வந்து அப்படியான நிலைப்பாட்டில் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் இல்லை. உணர்வுகள் இல்லைன்னு சொல்றதை விட உணர்வுகள் ஊட்டப்படவில்லை என்றுதான் உண்மை. அப்படி உணர்வுகள் ஊட்டப்படவில்லை என்று சொல்ல முடியாது. என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த காலகட்டத்தில் நமது நாட்டில் இருந்து எல்லாவற்றையும் கற்று எல்லாவற்றுடனும் பழகி கொண்டு வந்தபடியால் நாங்களும் இன்னும் அந்த கலை கலாச்சாரத்துடன் இருக்கின்றோம். உம்முடைய உமக்கு அடுத்த சமுதாயம் வந்து அப்படிப்பட்ட இல்லை. அவர்கள் இங்கு பிறந்து வளர்ந்தபடியால் இங்குள்ள கலை கலாச்சாரத்துடன் எமது கலா கலாச்சாரத்தையும் கலந்து இது நமது கலை கலாச்சாரத்தை விட இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த கலை கலாச்சாரத்தை தான் அவர்கள் கூடுதலாக விரும்பி கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்னன்னு சொன்னா, இளையோர்கள் என்று சொன்னாலும் அவர்களை வந்து முன்னிறுத்தாதவருக்கான அடிப்படை காரணமாக அமைகின்றன. நான் நினைக்கின்றேன் முன்னிறுத்தாதன்னு சொல்லி அப்படி சொல்லல. அது என்ன சொல்லி சொன்னால், அவர்களுக்கு அந்த வயது பக்குவம் வர அவர்களா அந்தந்த நிலைக்கு வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த காலமெல்லாம் போய்விட்டது. அவர்கள் அந்த நிலைக்கு வர கோயிலுக்கு கூட்டிக்கொண்டு போவதோ சொந்தக்காரர்களின் வீடுகளுக்கு கூட்டி செல்வதற்கோ அவர்கள் பெரிதாக விரும்ப மாட்டார்கள். தாங்களாகவே தமது சிநேகர்கள் உடன் எங்கேயாவது வெளிக்கிட்டு போகணும் என்று நினைப்பார்கள் தவிர நாங்கள் இதற்கு அழைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் பார்த்த அளவில் பல இசைக்குழுக்களாக இருப்பவர்கள் கூட வந்து என்னன்னு சொன்னால், அடுத்த தனக்கு அடுத்து இப்ப என்னன்னு சொன்னா, நான் ஒரு வாத்திய கலைஞனா இருக்கின்றேன், எனக்கு அடுத்து ஒருவர் கட்டாயம் தேவை என்ற ஒரு தர வந்து உருவாக்கவில்லை என்றது எனது குற்றச்சாட்டு.
உருவாக்கவில்லை என்ற எத்தனையோ பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சரியான இடம் கிடைக்கவில்லை. அவர்களை முன்னிறுத்தி அவர்களை ஒரு மேடையில் பாட வைக்கவோ இல்லாட்டி ஆட வைக்கவோ அல்லது வாத்தியங்களை வாசிக்க வைப்பதற்கோ அவர்களுக்கு இடம் அளிக்கப்படவில்லை என்றும் சொல்லலாம். அதான் எனக்கு குற்றச்சாட்டு. இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப எனக்கு நான் ஒரு வாத்திய கலைஞனாக இருந்தால் எனக்கு இணையான ஒருவரை வந்து முன்னு கொண்டு வர வேண்டும், அப்படியானவர்களை வந்து பின்தள்ளி தாங்களே இப்ப எத்தனை வயசு போனாலும் பரவாயில்ல, இப்ப நான் தான் முன்னுக்கு நிக்கணும் என்று நிக்கிற ஒரு காரணங்களாலே வந்து இந்த இளையோர்கள் வந்து உள்வாங்கப்படுகின்றார்கள் இல்லை என்பது எனது கருத்து அமைந்தது. ஓ, அது சரி. அதே நேரத்தில் நாங்கள் சிறுவயதில் இசை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்தது வந்து கூடுதலாக கோயில் நிகழ்வுகளில், கோயில் திருவிழாக்களில். ஆனா இங்குள்ள கோயில் திருவிழாக்களில் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடைபெறுவது கிடையாது. நிச்சயமா இல்ல. என்னன்னு சொன்னால், இப்ப இந்த நாங்கள் புலம்பெயர்ந்ததுக்கு பிற்பாடு வந்து உண்மை பண்பாட்டு ரீதியாகவும் சில மாற்றங்களை எங்களுக்குள் கொண்டு வந்துவிட்டோம். அப்படி எனக்கு இந்த இசை தொடர்புடையவே ஏன் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரவில்லை? இசை எல்லோரும் அந்த வழிக்கு வர வேண்டும். இப்ப நாங்கள் கோயிலுக்கு செல்கின்றோம், கோயிலுக்கு கட்டாயம் வந்து இசை என்றது ஒரு முக்கியமான விடயம். அங்க வந்து பாடல்கள் பாடுறது அந்த விடயங்கள் இருக்குது. ஆகவே வந்து அந்த கோயில்களோ பள்ளிகளோ இங்கே உள்ள பள்ளிகள் ஏன் அதை வந்து முக்கிய இதா எடுத்துக்கு செல்லவில்லை இசை என்பது? ஆம், கூடுதலாக கோயில்களில் எமது இந்து சமயத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். விசேஷ திருவிழாக்களோ விசேஷ பூஜைகளோ நடந்து கொண்டிருக்கும். அப்படியான நேரங்களில் இப்படி பழகி இருக்கும் சிறுவர்களை அங்கு பாட வைத்தோ ஆட வைத்தோ வாத்தியங்கள் வாசிக்க வைத்தோ செய்து கொள்ளலாம். பொதுவா குறிப்பிட்டு சொல்ல போனால் இசையை முன்னிறுத்தி வைக்கக்கூடிய மாதிரி சரஸ்வதி பூஜை வந்து வருகின்றது 9 நாட்கள். அந்த 9 நாட்கள் கூட ஒவ்வொரு வாத்தியம் வாசிக்கக்கூடிய பிள்ளைகளை அல்லது பாடக்கூடிய பிள்ளைகளை வைத்து கூட ஏதோ ஒண்ணு செய்யலாம். ஆனா அப்படி ஒன்றும் செய்கிறார்கள் இல்லை. இசை கலைஞர்களுக்கே இருக்க ஒரு நாங்கள் பாராட்டும் பொழுதுதான் அவர்கள் மென்மேலும் வளர்வார்கள். ஆகவே வந்து சிறார்கள்ல இன்னும் கூடுதலாக இருக்கு நிச்சயம். அவர்களை வந்து அந்த இடங்கள் அழைத்து இப்ப ஐரோப்பாவில் இருக்கிற கோயில்களோ அல்லது வந்து இசைப்பள்ளிகளோ அல்லது சாதாரண மொழி படிக்கும் பள்ளிகளா இருந்தாலும் கூட அவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் பொழுது வந்துதான் அவர்கள் மென்மேலும் வளர்வார்கள். நாங்கள் அவர்களை தள்ளி வைத்து விட்டு ஒரு பழைய ஆக்களை இருந்து நாங்கள் தான் பாட வேண்டும், நாங்கள் தான் எந்த வாத்தியம் வாசிக்க வேண்டும் இருக்கிற காரணத்தினால்தான் இளையோர்கள் முன்வருவதில்லை என்றது எனது குற்றச்சாட்டு அமைகின்றது. உங்கள் கருத்து? ஓ, அது சரி. ஆனா அதே நேரத்திலே இப்ப பழையாக்கள் என்று இருக்கிற வந்து சின்ன பிள்ளைகளை சேர்த்து வச்சு வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கொடுக்கலாம். அது மிகவும் அரிதாகவே உள்ளது. ஓ, ஏன்னு சொன்னா, ஆனா அரிதாக உள்ள என்று அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் அவர்களுக்கு பெரியோர்களுக்கும் கிடைத்தால்தான் அவர்களை அழைத்து சென்று. இப்ப என்னுடைய எனக்கு 2 மகன் இருக்கிறார்கள், இருவரும் கிட்டார் பழகிருக்கிறார்கள். மூத்த மகன் பேஸ் கிட்டார் பழகினவர், என்னோட 5 வருடமாக மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்து வாசித்தவர், பேஸ் வாசிப்பார், நான் ரிதம் வாசிப்பேன். அதே போன்று கேரளா இசைக்குழு ஒன்று இருக்கின்றது கேளினில், அவர்களுடன் சென்று சங்கீதா என்ற இசைக்குழு அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு எப்போவாதும் அழைக்கின்ற பொழுது அவரையும் அழைத்து சென்று அவரும் என்னுடன் இணைந்து வாசிப்பார். தாயத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொன்னோம்னா, பெரும் இசை பயின்றவர்கள் கூட என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நிகழ்ச்சிகளில் தமது மாணாக்கர்களை முன்னிறுத்துவார். ஏனென்னு சொன்னால் அடுத்து அவரது பணியை அவர் தான் செய்ய போகின்றார்கள் சொல்லி. ஆனா இங்கும் மிகவும் குறைவாக தான் காணப்படுகின்றது. ஓம், குறைவாக காணப்படுகிறது. ஏன் சொன்னால் பெரியோர்களுக்கு மேடை நிகழ்ச்சி கிடைப்பதே அரிதாக இருக்கும் பொழுது அவர்கள் சிறியவர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்திவிட்டால் தங்களுக்கு உரிய திறமைய வழியில் காட்ட முடியாம போய் விடுகின்றது என்றும் நினைப்புகள் இருக்கலாம். என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு ஆளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் இலக்கத்தான். ஓ, எங்களை இழக்க வேணும். ஆனா அதுக்குரிய ஒரு அங்கீகாரம், ஒரு ஒரு நிகழ்வு
அமைந்தால்தான் அவர்களும் முன்னுக்கு வருவதற்கு. நிச்சயமாக இப்ப என்னன்னா, இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல வந்து இந்த ஆலயங்கள் பல அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயங்களும் வந்து இப்ப பெரிய கட்டட தொகுதிகளாக தான் இருக்கின்றது. அங்கு வந்து இந்த சிறார்களுக்கான இசைப்பள்ளியை நடத்தினால் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இசைப்பள்ளியை நடத்துவதை விட அவர்கள் பழகி இருக்கும் இசை கற்றுக்கொண்டவர்களுக்கு அங்கு அவர்கள் பாடுவதற்கோ இல்லை என்று சொன்னால் வாத்தியங்களை வாசிப்பதற்கோ சந்தர்ப்பங்கள் கொடுக்கலாம். அந்த இடங்களில் ஆலயங்களில் கொடுத்தால் அவர்கள் மென்மேலும் வளர்வதற்கு இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். இலகுவாக இருக்கும். ஒரு பிள்ளை பாடிக்கொண்டிருக்கிற பிள்ளையை பார்த்து அடுத்த பிள்ளையும் நானும் அப்படி பாடுவோம் என்ற ஆசை ஆர்வம் வரக்கூடும், வரலாம், வரும். அவள் இளையோர்கள் வந்து ஒன்று கூடுதலுக்கும் இதற்கு ஊன்றுதலாகவும் இருக்கும். ஆம், நிச்சயமாக. இந்த உரையாடல் என்பது வந்து நாங்கள் நேர்காணலாம் இல்லாமலுக்கு ஒரு உரையாடலாகத்தான் அமைந்தது. அப்ப ஏனென்று சொன்னால் நாங்கள் இதை வந்து எந்த கேள்வியும் எழுதி வைத்திருக்காமலுக்கு உங்களுடன் சாதாரணமாக உரையாடுவது போலே தான் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தியிருந்தோம். என்ன இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், எமது கலைஞர்கள் வளர்ந்து நலிந்து கொண்டே போகின்றார்கள். பலர் மனதில் வந்து எண்ணங்கள் வந்து மிகவும் வந்து பாதிக்கப்பட்டதா கருத்துக்கள் வருகின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் கொண்டு வருகின்றோம். இதுபோன்று பல்வேறு எமது படைப்பாளிகள் மற்றும் இசைக்கலைஞர்களை நாங்கள் இந்த அரங்கில் கொண்டு வந்து அவர்கள் உள்ளக்கிடங்கில் இருக்கும் என்ன பல விடயங்களை வெளிக்கொண்டு வர இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இருந்து கலந்து கொண்டதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நன்றி. உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எமது இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் ஆகிய பகுதிகளிலும் வந்து இந்த சிறு பகுதியை தருகின்றோம். பின்னர் இதன் முழு காணொலியை வந்து கருத்துரை பகுதியில் வந்து முதல் பகுதியிலே தருகின்றோம். மற்றும் ஒரு இசைக்கலைஞர் மற்றும் அல்லது படைப்பாளிகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் செல்லத்துறை ஏமனவரன். வணக்கம் நேர்களே.